பிரம்மாண்டத்துக்கு பேர் போன ராமோஜி ஃபிலிம் சிட்டியோட இன்னொரு பிரம்மாண்டம் தான் இந்த கோட்டை. ஜோடி படத்தில் வர வெள்ளி மலரை பாட்டில் பெரும்பாலான காட்சிகளுக்கு பிரசாந்தும் சிம்ரனும் இங்கே தான் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ராமோஜி ஃபிலிம் சிட்டி சுற்றுப்பயணம் இங்கே தான் கிராண்டான ஓப்பனிங் செரமனியோட தொடங்கும். இங்கே தெரிகிற பிரம்மாண்டமான கேட்டு ரெண்டும் ட்ரம்பட் சவுண்டோட மெல்ல மெல்ல கீழ் நோக்கி திறக்கும். அது வழியாக வர கலைஞர்கள் குட்டி டான்ஸ் ஆடி வெல்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கடல் மாதிரி திரண்டு நிற்கிற கூட்டம் உள்ளே நுழைஞ்சதும் அங்கே ஒரு வெல்கம் டான்ஸ் கொடுத்து ராமோஜி ஃபிலிம் சிட்டி சுற்றுப்பயணத்தை சூப்பராக தொடங்கி வைக்கிறாங்க. இந்த சாணக்கியா சிலையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பாபா படத்தில் வர மாயா மாயா பாட்டு இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்தியில் அமிதாப் பச்சனோட சூரிய வம்சம் படத்தில் வர ஒரு பாட்டும் கூட இதே இடத்துல படமாக்கியிருக்காங்க. ஓப்பனிங் செரமனி முடிஞ்சதும் நம்ம சுற்றி பார்க்க கிளம்பலாம். ரெண்டாயிரத்தி 2200 ஏக்கர் பறந்து விரிஞ்சிருக்கிற ராமோஜி ஃபிலிம் சிட்டியை நடந்து போய் சுற்றி பார்க்குறதுங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஸோ சுற்றுலா பயணிகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட கைடட் பஸ் ரைடை இவங்க வந்து நமக்கு கொடுக்குறாங்க. பார்க்க ட்ரெயின் மாதிரி இந்த ரெட் பஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த லுக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை வந்து இந்த பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறாங்க. ஸோ இது எப்படி இருக்குது, இந்த ரைடு ஃபன்னாக இருக்க போதே வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரெட் பஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியில என்னென்னலாம் அட்வென்ச்சரஸ் இருக்கு அப்படிங்கிறத சுத்தி பார்க்க போறாங்க. ஸோ அவங்க கூட ஒரு சின்ன ரைட் நம்மளும் இப்போ பார்க்கலாம். பாய், எல்லாரும் ஃபன்னா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துக்கு பேரு யுரேகா. இங்க தான் குழந்தைகள் விளையாடி மகிழ நிறைய விஷயங்கள் இருக்கு. விஸ்வாசம் படத்துல வர தீம் பார்க் ஃபைட் இங்க தான் ஷூட் பண்ணிருக்காங்க. அல்லு அர்ஜுனோட ஜூலாய் படத்துல வர ஒரு பாட்டும் இதே இடத்துல தான் படமாக்கியிருக்காங்க. அண்ணாத்த படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் சீனில் ரஜினியும் ஜெகபதி பாபுவும் காரில் மோதிப்பாங்க இல்லையா, அந்த சீன் கூட இங்கே எடுத்தது தான். ராமோஜி மூவி மேஜிக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடம் கண்டிப்பாக ஒரு மாயாஜால உலகம்னே சொல்லலாம். விதவிதமான லொக்கேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் வெதர் கண்டிஷன்ஸில் வித்தியாசமான மூவி ஜானர்ஸில் படமாக்குற மாதிரி குட்டி ட்ரெயினில் பிரம்மாண்டமான ஒரு ட்ரிப்பை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நிறையவே வித்தியாசமான ஒரு ரைடாக இந்த ரைடு இருந்தது. கண்டிப்பாக சின்ன குழந்தைங்க எல்லாருமே இதை பார்த்தாங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுமே கிடையாது. இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் கண்டிப்பாக ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். தினமும் சாயங்காலம் 5:45 லைவ் ஸ்டேஜ் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ப்ரொஃபஷ்னல் டான்சர்ஸோட கலை நிகழ்ச்சிகளை ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல ஓப்பன் ஆடிட்டோரியத்தில் கண்டு ரசிக்கலாம். அண்ட் ஆடியன்ஸ்க்கு குட்டி குட்டி டாஸ்க்கு, டிஜே நைட்ஸ்னு எக்கச்சக்க என்டர்டெயின்மெண்ட்டும் இங்கே இருக்கு.
அதை தொடர்ந்து விதவிதமாக அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான அலங்கார வாகனங்களோட அணிவகுப்பும் இங்கே நடக்குது. நட்சத்திரங்கள் எல்லாம் பூமிக்கு இறங்கி வந்த மாதிரி ஜொலிக்கிற இந்த அணிவகுப்பு ராமோஜி ஃபிலிம் சிட்டியோட முக்கியமான இடங்களை சுற்றி வருது. அது மட்டும் இல்லாமல் அட்வென்ச்சரை விரும்புகிறவங்களுக்காக ஆசியாவோட மிகச்சிறந்த அட்வென்ச்சர் லேண்டான சாகஸ் இங்கே இருக்குது. இதில் ஏடிவி ரைட், சுமோ சூட், பஞ்சி எஜெக்ஷன், ஜிப்லைன் மாதிரி பல சாகசங்களை செஞ்சு மகிழலாம். ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு வர சுற்றுலா பயணிகள் தங்குறதுக்கும் கூட சூப்பரான வசதிங்க இருக்குது. ஹை கிளாஸில் வேணும் அப்படின்னா சித்தாரா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. ரஜினி, அமிதாப் பச்சன் மாதிரி உச்ச நடிகர்கள் எல்லாமே ஷூட்டிங் வந்தால் இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்களாம். அடுத்ததாக த்ரீ ஸ்டாரில் தாரா. இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா சாந்தி நிகேதன். பட்ஜெட்டில் வேணும்னா சகாரான்னு நிறைய ஆப்ஷன்ஸும் இவங்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்ஸில் மின்னொலியில் ஜொலிக்கிற இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஒரு நைட் ரைடு போனால் எப்படி இருக்கும்? இந்த வின்டர் ஃபெஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டோமேனு தோணுதா? கவலை விடுங்க, உங்களுக்காக தான் சம்மர், வின்டர் அண்ட் நவராத்திரின்னு வருஷத்துக்கு மூணு முறை பிரம்மாண்டமான ஈவெண்ட்ஸை வந்து நடத்துகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த முறை மிஸ் பண்ணிடாதீங்க.